ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி லன்ச் பாக்ஸில் வெண்டைக்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது வந்து பசங்களுக்கு, காய் சாப்பிடாத பசங்க கூட இதை சாப்பிட்ருவாங்க. நம்ம சாதத்தோட கிளறி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும், மத்தியானம் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து என் பையனுக்கும் எனக்கு மட்டும் ஒரு கிளாஸ் சாதம் வடித்து வச்சுருக்கேன். வெண்டைக்காய் கட் பண்ணி இதை, வெண்டைக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட்டே வரும். நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன், பேனில் நிறையா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா வெண்டைக்காய்க்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் காஞ்சவொடனே கடுகு போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து சீரகம் சேர்க்கணும். கடுகு வந்து நல்லா பொரியலனா நம்மளுக்கு ஜீரணம் ஆகாது, அதனால தான் கடுகு நல்லா வெடிக்கணும். அப்புறம் சீரகமும் ஆட் பண்ணிட்டு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காவை. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், இதை ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் வாங்கின உடனே செஞ்சிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வரும். பச்சை கலரில் எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதை நல்லா வதக்கிக்கணும். உப்பு போட்டுட்டு நம்மளுக்கு என்ன எவ்வளோ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு தண்ணியே ஊற்றாமல் வதக்கினாவே நல்லா டேஸ்ட்டாக வரும். நான் வந்து இதை முறுவலாக பண்ணுறதா இல்லை, முறுவலும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் மீடியமாக நல்லா பாயில் ஆகிட்டு சாதத்தோடு கிளறதுக்கு நல்லாயிருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி மூடி வைக்கணும், கண்டிப்பாக மூடி வச்சிங்கன்னா தான் அந்த பிசுபிசுப்பு தன்மை தான் போகும். இப்போ கொஞ்சம் போயிடுச்சு, நான் அதை வந்து நான் வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூளே தான் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிட்டு எல்லாத்தோட கலந்து விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் மூடி வச்சிடணும். நல்லா ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸில் நல்லா மூடி வச்சிங்கன்னா அவ்வளோதான், அதோட ரெசிபியே ஈஸியாக இருக்கும், பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் ஒவ்வொரு தடவையும் உப்பு போடும்போது வதக்கி மூடுவேன். அப்புறம் வந்து மிளகாத்தூள் போட்டு மூடிட்டு அதில் இருக்கிறது எல்லாமே நல்லா வெந்து வரும். அந்த கலரே உங்களுக்கு பசங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி தூண்டும். இந்த கலரே பாருங்கள், ஒன்று ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு. இதில் அப்படியே சாதத்தை கிளறி கொடுக்கணும். ஆனால் இது கொஞ்சம் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக வரும், இதுக்காக நிறையா செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக வராது. ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் நான் இது செஞ்சுருக்கேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த சாதத்தோடு நல்லா சாதம் சூடாக இருந்தால் கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க, அப்போ தான் பொலபொலன்னு வரும். நான் இப்போ ஆற வச்சுருக்கேன். ஆற வச்சுட்டு இப்போ நல்லா கிளறி கொடுக்க போகிறேன். பையனுக்கு சாப்பாடுன்றனால நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு நெய் எடுத்திருக்கேன். நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நெய் வந்து நான் எனக்கு வந்து ஒருத்தவங்க வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க, அவங்கக்கிட்ட வாங்கின நெய். நல்லாயிருக்கு இந்த நெய். அது பையனுக்கு கொஞ்சம் டெய்லி சாப்பாட்டில் ஆட் பண்ணி கொடுப்பேன். இதை கிளறிட்டேன் பாருங்கள். கிளறி முடிச்சோன்னா அந்த கலரே பாருங்கள், ஒரு லெமனிஷ் கலர் வருது. செம டேஸ்ட்டாக இருந்தது அன்னைக்கு. ஒவ்வொரு சாப்பாட்லேயும் வாய்க்குள்ளே போய் அந்த வெண்டைக்காவும் சாப்பாடும் சாப்பிடும்போது நம்மளுக்கு தனியான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். எவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம் பாருங்கள். இதை டிஃபன் பாக்ஸில் நம்ம தொட்டுக்க கூட எதுவும் வைக்க தேவை. அப்படியே வைக்கணும்னா நீங்கள் வந்து சிப்ஸு அந்த மாதிரி வைக்கலாம். என் பையனுக்கு அப்படியே சாப்பிடுவான், அதனால் நான் எதுவும் வைக்கலை. இந்த டிஃபன் பாக்ஸில் அவனுக்கு வெண்டைக்காய் சாதம்னா ரொம்ப பிடிக்கும், உருளைக்கிழங்கு சாதம் இந்த மாதிரி வெஜிடபிள் சாதம்னாவே ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி நிறையா செய்வேன் நான். அந்த மாதிரி வெஜிடபிள் சாதம் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரெசிபி போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் ஆல் இன் த பட்டனை அமுக்குங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கா.